हलो एवरी वन वेलकम बैक टू मई चैनल प्राप्य रूबिनी स्टॉप ना प्राप्य रूबिनी पेसें पाती ना रेस्टोरेंट्स कूड़े सिस्लिंग ब्राउनी एप्ली पड़ेद पाकपर सो इतर केकूँ वित् आइसक्रीम तरह सर्व पड़वा सो इतनी पड़ेदना फर्स्ट नंब वो इतक चॉकलेट एप्ली सॉस रेडी पड़े वो नंबर कलकपर सो अ डबल बॉयलिंग मेतड और पात्र वन्नीर ना सुड वे इन पात्र நீங்க டார்க் சாக்லேட் எந்த சாக்லேட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துறோம் சோ அதை ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க சோ பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதல நம்ம நெக்ஸ்ட் அது அடுத்து தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குக்கர்ல வந்து salt போட்டு ஸ்டாண்ட் வெச்சி வெயிட்டரும் இதுவும் இல்லாத கேஸ்கெட்டும் இல்லாத நம்ம சூடு பண்ணிக்க போறோம் கொஞ்ச நேரத்துக்கு அத சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அதல ஒரு 5 டேபிள்ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அத உருக்கி வச்சிருக்க சாக்லேட் இதல அது கூட கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும் சோ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்தனா 1 கப் சர்க்கரை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் அது வந்து தண்ணி விட்டு mix பண்ணலாம் பாலும் விட்டு mix பண்ணலாம் சோ நான் வந்து பால் ஆட் பண்ணி mix பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம sugar பொடிச்சு வச்சிருக்க sugar பவுடர் அதையும் சேர்த்துக்கறோம் அது 1 கப் எடுத்துட்டோனா மைதா மாவு 1 கப் சோ இத எல்லாத்தையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க அது எப்படி உங்களுக்கு கூட மடிப்பு வர அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும் நான் உங்களுக்கு அத கொட்டும் போது காமிக்கிறேன் இப்போ அது கூட நம்ம முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இதெல்லாம் பேட்டரியும் சோ நம்மளோட பிரவுனி ரெடி ஆயிருச்சு இப்ப இத நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பிரவுனி ரெடி ஆயிரும் நீங்க அவன் இல்ல அது இல்லன்னு கவலைப்பட வேண்டாம் சோ நம்ம குக்கர்ல ஈஸியா பண்ணலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேட்ல நம்ம கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிக்கிறோம் சோ இதல தான் அந்த பேட்டரை நம்ம உட போறோம் இப்ப இப்போ பாத்தீங்கன்னா நீங்க உடம்போதே பாருங்க கீழே கொட்டும் போது எப்படி மடிப்பு மடிப்பா உழுது சோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப வந்து நீர்க்க இருக்க கூடாது ரொம்ப அது மாதிரி கெட்டியாமும் இருக்க கூடாது சோ இத மாதிரி நீங்க ஊத்தும் போது உங்களுக்கு மடிப்பு மடிப்பா தெரியற மாதிரி இருக்கணும் அதான் கன்சிஸ்டன்சி சோ இப்போ வந்து அத ரெண்டு தடவை தட்டி நல்லா விட்டுட்டு நல்லா சமப்படுத்திட்டு அதுக்கு அப்புறமா நீங்க குக்கர்ல வச்சி வெயிட் போடாத கேஸ்கெட் போடாத அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க வேக வைக்கணும் நடுவுல கொஞ்சம் நீங்க தரந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அடி புடிச்சிருமோன்னு பயம் வந்துச்சுனா சோ இது வேக கண்டிப்பா 20 மினிட்ஸ் இல்ல 25 மினிட்ஸ் எடுக்கும் சோ இப்போ பாருங்க ஒரு நீங்க வந்து டூத் பிக் இருந்தா விட்டு பார்க்கலாம் இல்லனா கத்தியை விட்டு பார்த்தா பாருங்க ஒட்டாத வந்திருக்கு சோ இப்போ நம்ம கேக் வந்து வெந்துருச்சு இது நீங்க வந்து டீமோல் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அதை வந்து ஆற விட்டுறணும் நல்லா அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஈஸியா தானாவே அது நீங்க கவுத்தீங்கனா வந்துரும் இப்போ வந்து அதை நம்ம ப்ரவுனி எப்படி நமக்கு வேணுமோ அந்த ஷேப்ல எடுத்துக்கலாம் ரெக்டாங்கிளா இல்ல ஸ்கொயரா இல்ல எப்படி வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கறேன் சோ நீங்க ரெஸ்டாரன்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க சிஸ்லிங் ப்ரவுனி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ப்ரவுனி வெச்சிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ஐஸ் கியூப் வெச்சிட்டு சாக்லேட் சாஸ் மேல ஊத்தி நல்லா வந்து சுட சுட தருவாங்க கொதிக்க கொதிக்க நல்லா ஆவி பறக்கற மாதிரி சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க பிரவுனி கன்சிஸ்டன்சி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது அப்படியே வெறுமையே சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க வீட்லயே செய்யலாம் இது பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட்லலாம் உங்களுக்கு 350 400 ஆகும் ஒரு பிளேட் நீங்க வாங்குனாலே இங்க 4 பேர் சாப்பிடலாம் இல்ல 5 பேர் சாப்பிடலாம் நீங்க ஒரு தடவை அந்த மாதிரி பிரவுனி பண்ணீங்கனா ஐஸ்கிரீமும் வாங்கி வச்சிட்டீங்கனா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சாக்லேட் கிராண்டே பண்றதுக்கு ஒரு பேன்ல மறுபடியும் நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சிட்டு அது மேலே சாக்லேட்டும் கொஞ்சம் பட்டர் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் கிடைக்கும் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்ல சாக்லேட் கிராஞ்சி ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் வந்துடும் அதில் வந்து பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டார்க் சாக்லேட்டோ இல்லை ஒயிட் சாக்லேட்டோ எது வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஸ் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சிஸ்லிங்னால நம்ம ஒரு
அயன் தோசைக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நான்ஸ்டிக் வச்சுக்கலாம். சூடு தாங்காதுன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து இதை மாதிரி ஒரு ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு தோசை தவாவை. அது மேலே கொஞ்சம் ப்ரெட்டை வந்து க்ரம்பிள் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா வந்து உங்களுக்கு காந்தாத இருக்கும் அடி பார்ட் வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரெட்டை க்ரம்பிள் பண்ணி போட்டுட்டு இப்போ அது மேலே நம்ம ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமையும் வச்சுக்கிறோம், வெனிலா ஐஸ்கிரீம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சாஸ் இல்லை சாக்லேட் கிரன்ச்சி அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து அது கீழே நல்லா சுட்டுகிட்டே இருக்கும், கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பாருங்கள் அந்த மாதிரி நல்லா சிசில் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சர்வ் பண்ணும் போது. இதை நம்ம இப்போ சாப்பிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சூப்பரான டெசர்ட்டு, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் வீட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார்